வாழ்வில் என்றாவதொரு நாள் நான் சாதித்தே தீருவேன் என்பது அவ்விளைஞனின் நம்பிக்கை. ஆனால் அவன் இன்று வரை தனக்கான பாதை என்னவென்பதை அறிந்திருக்கவில்லை. தனது திறமைகள் என்ன, தனித்துவம் என்ன, அத்தனித்துவத்தை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது போன்ற பல நூறு கேள்விகள் அவன் மனதில் இருந்தாலும் அவற்றிற்கான பதிலும் ஓர் தேடலாகவே இருந்தது. அன்று அவன் வாழ்க்கை அவன் எதிர்பார்த்தது போல அமையவில்லை. வாழ்வில் எந்த இலக்கும் இல்லாமல் வெறுமனே தேடலிலேயே நம் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கின்ற ரோமே என்ற வருத்தம் அவன் மனமெங்கும் ஆக்கிரமித்திருந்தது. காலப்போக்கில் அது அவனது தூக்கத்தையும் காவு வாங்கியது. ஏதோ ஒரு துன்பம் தன் மகனை ஆக்கிரமித்துள்ளதை அவதானித்த அவனது தந்தை அவன் அருகே வந்து, மகனே, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி தினமும் வருத்தத்துடன் இருக்கின்றாய் எனக் கேட்டார். தனது மனக்குமுறல்களை தந்தையிடம் கொட்டித் தீர்த்த அவ்விளைஞன், என்னால் என்றும் வெற்றியடையவே முடியாதா? எனக்கான பாதையை நான் எவ்வாறு கண்டறிவேன் என தளம்பிய குரலுடன் வினவினார். அதற்கு அவனது தந்தையோ, மகனே, எழுந்து என்னோடு வா, உனது கேள்விக்கான பதிலை நான் கூறுகின்றேன் என கூறி அவனை அழைத்துக் கொண்டு அருகிலுள்ள ஆற்றங்கரைக்குச் சென்று அவ்வாற்றினுள் இறங்கி ஓர் ஆழமான பகுதிக்குள் சென்றார். அதன் பின்னர் அவ்விளைஞனை நோக்கி, மகனே, உன் மூச்சை இழுத்துக் கொண்டு இந்நீரினுள் முழுமையாக மூழ்கு என்றார். அவ்விளைஞனும் தந்தை கூறியது போல நீரினுள் மூழ்கினான். ஆனால் ஒரு சில நிமிடங்களுக்கு மேல் அவனால் அத்தண்ணீரினுள் இருக்க முடியவில்லை. தனது தலையை தண்ணீருக்கு வெளியே எடுக்க முயற்சித்தான். ஆனால் அவனது தந்தையோ அவன் தலையை மீண்டும் தண்ணீருக்குள்ளேயே அழுத்தி அசைய முடியாதவாறு பிடித்துக் கொண்டார். அவ்விளைஞனுக்கோ மூச்சடைத்து உயிர் போவது போலிருந்தது. தனது தலையை வெளியே இழுக்க முனைந்தான். ஆனால் அவனது தந்தை அதற்கு விடவில்லை. பெரும் போராட்டத்தின் பின்னர் தனது காலை ஒன்று எம்பிக் குதித்து அந்நீரிலிருந்து வெளியே வந்து வேக வேகமாக சுவாசிக்க ஆரம்பித்தான். அப்போது அவனை நோக்கிய தந்தை, மகனே, இத்தண்ணீருக்கடியில் எதை வேண்டி நீ போராடிக் கொண்டிருந்தாய் எனக் கேட்டார். அதற்கு அவ்விளைஞனோ காற்று என பதில் அளித்தான். அதற்கு அவனது தந்தையோ, இதோ வெற்றிக்கான ரகசியத்தை நான் உனக்கு கூறிவிட்டேன். வாழ்வில் உண்மையிலேயே நீ வெற்றி அடைய விரும்பினால் நீருக்கடியில் காற்றை வேண்டி போராடுபவன் போல அவ்வெற்றிக்காக நீ போராட வேண்டும். நிச்சயம் உனது திறமைகளும் இங்கிருக்கும் காற்றை போன்றதே. சாதாரண ஓர் வாழ்க்கையில் அதை உன்னால் உணர முடியாது. அவ்வாறு உன் திறமைகளை நீ உணர வேண்டுமெனில் அதன் தேவையிருக்கும் ஓர் இடத்திற்கு உன்னை நீயே நகர்த்தி செல்ல வேண்டும். அவ்விடத்தில் நீ சந்திக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள உனது திறமையும் தனித்துவமும் தானாக வழிவரும். எனவே சிறியதோ பெரியதோ உன் முன்னே இருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பினையும் நீ பயன்படுத்தி பார்க்க வேண்டும். உன் உள்ளுணர்வுகளை பின்பற்ற வேண்டும். அவை காட்டும் வழியில் பயணிக்க வேண்டும். எந்த வேலையை செய்தால் உன் மனதிற்கு திருப்தி கிடைக்குமோ அதை ஒரு தடவையேனும் முயற்சித்து பார்க்க வேண்டும். அம்முயற்சியில் நீ வெல்கின்றாயோ இல்லையோ இவ்வாழ்விற்கு தேவையான பல பாடங்களை கற்றுக்கொள்வாய். ஒன்றை நினைவில் கொள் மகனே, வெற்றி என்பது சரியான முடிவுகளால் பெறப்படுவது. அச்சரியான முடிவுகள் அனுபவத்தினால் பெறப்படுபவை. ஆனால் அவ்வனுபவமானது தவறான முடிவுகளாலேயே கிடைக்கப்பெறும். எனவே என்றும் முடிவெடுப்பதற்கு தயங்காதே, முயற்சிப்பதற்கு தயங்காதே. ஏனெனில் உனது பலம் என்ன, உனது தனித்துவம் என்னவென்பதை உன்னால் மட்டுமே முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். இனிமேல் நீ அப்பலத்தை தேடுவதாக இருந்தால் அதை உன்னுள் தேடு. நிச்சயம் ஒரு நாள் நீ தேடியதை அடைந்தே தீருவாய் என கூறி முடித்தார் அவனது தந்தை.